ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய, ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய பனானா மில்க் ஷேக் எப்படி செய்யறதுனா இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கிளாஸ் பால், பச்சை பால் தான் காசலை, கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப், மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது வந்து பூவம்பழம்னு சொல்லுவாங்களா அது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தை எல்லாத்தையும் தோல் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பனானாவை நம்ம போட்டுட்டோம், பால் ஆட் பண்ணிக்கலாம். ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பனானாவிலே கொஞ்சம் சுகர் இருக்கும், இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்காக குழந்தைங்களாம் குடிக்கிறதுக்காக நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறோம். நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டேட்ஸ் கூட போட்டுக்கலாம் இனிப்புக்காக. இப்போ நாங்கள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இதில் போடுறேன் ஒயிட் சுகர். இப்போ எல்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு டைம் பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, இதோட ஸ்மெல்லும் செமையாக இருக்குது. உங்ககிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நாங்கள் பூவம்பழம்னு சொல்லுவாங்களா அதுதான் போட்டோம். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதை ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டதுனால ரொம்ப பிடி, குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கோம், பனானாவும் இருக்குது. குழந்தைங்க தனியாக கொடுத்தா மில்க் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா இது மாதிரி சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். சரி, இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.